இன்னைக்கு நம்ம செய்ய போறது தேங்காய் தொகையல். நிறைய தொகையல் வெரைட்டிஸ் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறது தேங்காய் தொகையல். தேங்காய் தொகையலுக்கு அவசியம் உள்ள பொருட்கள் என்னதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு அரை முடி தேங்காய் வந்து கீத்தி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் 4 பிஞ்சு பெருங்காயம், நல்ல தாராளமா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு தான் மெயின். உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வத்த மிளகாய் இது மூணு ரொம்ப மெயின். அப்புறம் கல்லுப்புங்கிறதுனால நான் ஃபர்ஸ்டே சேர்த்து அரைக்க போறேன். கல்லுப்பு வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து என்னோடது மட்டா தான் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னும் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். இவ்வளவுதாங்க தேவையான பொருட்களே. ரொம்ப ஈஸி செய்யறது. அதை வறுத்துட்டு எப்படி செய்யணுங்கிறது நான் சொல்லித்தரேன். நல்ல தாராளமா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் ஒரு கடாயில. அது கூட எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்பவே. அது கூட அந்த எடுத்து வச்சிருக்கிற 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 4 பிஞ்ச் பெருங்காயம், வரமிளகாய் 10 எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா உள்ள சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இதை நல்லா எண்ணெயில நல்லா வறுத்து விடணுங்க. நல்லா அந்த ரா ஸ்மெல் போயிட்டு கோல்டன் ப்ரவுன் ஆகும் இல்லையா உளுத்தம்பருப்பு. இந்த வத்த மிளகாய்லாம் ஒரு மாதிரி கிறிஸ்ப் ஆகும். அதுவரை நல்லா வறுத்து விடணுங்க. நல்லா சவக்க நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்க. அது கூட நான் இப்ப புளி சேர்க்கிறேன். புளி வேணும், தொகையலுக்கு எப்பவுமே புளியும் சேர்க்கணும். இது எல்லாமே சேர்த்து இப்ப ஆற வச்சுட்டு தான் எப்பவுமே மிக்சியில அரைக்கணும். அது கூட நம்ம தேங்காயும் கல்லுப்பு எடுத்தோம் இல்லையா, அதுவும் கூட சேர்த்து போட்டு எல்லாமே அரைக்கணும். எல்லாமே அரைக்கணும். ஆனா உளுத்தம்பருப்பு தவிர்த்து ஃபர்ஸ்ட் அரைக்கும் போது உளுத்தம்பருப்பு தவிர்த்து தண்ணி ஊத்தாம எல்லாத்தையுமே அரைக்கணும். ஆற விட்டுட்டு கடைசியில உளுத்தம்பருப்பு போடணும், இல்லாட்டி ரொம்ப மையா அரைஞ்சிடும், நல்லா இருக்காது. தொகையலோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நான் முன்னாடியும் ஒரு தொகையல் ரெசிபில நான் அது சொல்லியிருக்கேன் வீடியோல, சேம் நான் ரிப்பீட் பண்றேன் பார்க்காதவங்களுக்கு வேண்டி. இப்ப அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. உளுத்தம்பருப்பு மட்டும் கடைசியில மிக்ஸ் பண்ணிக்கலாம், பாக்கி எல்லா இன்கிரீடியன்ஸும் வித் புளி ஃபர்ஸ்ட் சேர்த்துடலாம். இப்படி தண்ணி ஊத்தாம துருவலா பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். இனிமே வாட்டர் ஆட் லைட்டா தண்ணி தெளிச்சா போறோம், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரியும் அரைக்கும் போதே எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு அளவு நீங்க தெளிச்சிட்டு நீங்க திரும்ப கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில அப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இப்ப உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. அது கோர்ஸா அரைச்ச பிறகு இப்ப உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இது அரைச்சிட்டு எப்படி ஃபைனல் டச் எப்படி வந்திருக்குங்கிறது காமிக்கிறேன். நான் உளுத்தம்பருப்பும் போட்டு அரைச்சிட்டேங்க. அப்ப ஒரு கோர்ஸ் பேஸ்டா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். உளுத்தம்பருப்பு போட்டு சேர்த்து அரைச்சிட்டேங்க. அரைச்ச பிறகு ரொம்ப உதுருதுரா கோர்ஸா இருந்துச்சு, அதனால ஒரு 1/4 கப் வாட்டர் ஊத்தி, ஒரு 1/4 கப் வாட்டர், 1/4 கிளாஸ் அளவு வாட்டர் ஊத்தி இந்த மாதிரி அரைச்சிட்டேங்க. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான ஹெல்தியான தேங்காய் தொகையில் ரெடி ஆயிடுச்சுங்க.